இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. தக்காளி போடாமலேயே தக்காளி போட்ட மாதிரி கலரும் ருசியும் வர்ற மாதிரி எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சம்பந்தி வீட்டில் ஆடி பெருக்கை எப்படி கொண்டாடினாங்க, அவங்க எப்பயுமே நீர்நிலைக்கு பூஜை போட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் வழிபடுவாங்க. இப்போ எங்க சம்பந்தி இப்போ இதுக்கு சாம்பிராணி போடுறாங்க. நீர்நிலை இருக்கிற இடத்துல, அதாவது தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துல தேங்காய் பழம் வெத்தலை மஞ்சள் எல்லாமே வச்சு, இந்த மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து கனிகள்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே வந்து சாம்பிராணி போடுறாங்க. ஏத்து வீட்டு சரண்யாமா, சித்ரா, காவ்யா, அவங்க ஸ்டோரில் இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. வருஷா வருஷம் இந்த வீடியோவை வந்து எனக்கு எங்கள் சம்பந்தி எடுத்து அனுப்புவாங்க. இந்த வருஷமும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிட்டு இந்த மாதிரி சாம்பிராணி போட்ட அந்த நிகழ்வை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கள் சம்பந்தி வீட்டில் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் சம்பந்தி ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வங்க. அந்த வகையில் தான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கும் அவங்க சாமி கும்பிட்டதை எனக்கு வீடியோவாக அனுப்பியிருக்காங்க. இப்போ எங்கள் சம்பந்தியும் வந்து நீர்நிலைக்கு இந்த மாதிரி சாம்பிராணி காட்டி சாமி கும்பிட்றாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்டோரில் இருந்தவங்க பக்கத்தில் திலீப்பம்மா எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆடி 18 கொண்டாடி இருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்த்துட்டோங்க. அடுத்ததாக நம்ம வந்து அந்த சட்னி ரெசிபிக்குள்ளே போகலாங்க. இன்னும் தக்காளி விலை குறையலைங்க. தக்காளி போட்ட மாதிரி ஆனால் தக்காளி இல்லாத சட்னி, ருசியும் இருக்குங்க, தக்காளி போட்ட கலரும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரைக்கிற சட்னிக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்த்து வதக்குறேன்னு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு வறுக்கும்போது அடுப்பு கொஞ்சம் நிதானமாக வச்சே வறுக்கணுங்க. பாருங்கள் கொஞ்சம் இளம் சிவப்பாக மாறிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துடலாங்க. மிளகாய் நான் 3 ஆந்திரா மிளகாய் சேர்த்துருக்கேன், 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு நல்ல கலர் கிடைக்குங்க. மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து வந்தால் போதுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. ஆந்திரா மிளகாய் கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும், ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க சட்னிக்கு. காஷ்மீரி மிளகாயும் அதே மாதிரி நல்ல கலர் கிடைக்கும். ஆந்திரா மிளகாயில் காரமும் இருக்குங்க கொஞ்சம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதுலேயே 1 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. 1 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதுலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோங்க. நம்ம காஷ்மீரி மிளகாயும் போட்டிருக்கோம், இந்த மிளகாத்தூளும் போடுறோம். இந்த மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒன்றும் மிளகாத்தூள் வாசமெல்லாம் சட்னியில் வராது, அதனால் பயப்படாமல் போடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும், சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமலே அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன், ஒரு நல்ல கலர் கிடச்சிருக்கு பாருங்களேன். நம்ம தக்காளியே சேர்க்காம தக்காளி சேர்த்த மாதிரி கலர் கிடச்சிருக்கு பாருங்களேன். இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம், காஷ்மீரி மிளகாய், காஷ்மீரி மிளகாத்தூள், சாதா மிளகாய் எல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்த்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சிருக்கோம் பாருங்களேன். கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் தக்காளி இல்லைன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு கலர் கிடைக்கும். கலரோடு இல்லைங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின தக்காளி இல்லாத இந்த தக்காளி சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட இன்னும் நாங்கள் நிறைய பொடிவகைகள் தயாரிச்சிட்ருக்கோங்க, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.